இப்போதைக்கு வர்றது டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் கட்சி இதில் எது வந்தால் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் தமிழர் கட்சி வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். சீமான், நான் வந்து ஓட்டு போடலான்னு பார்த்தா விஜய் தான் ஓட்டு போகலான்னு நான். விஜய் இந்த எலெக்ஷன்ல நிக்கலையே? அதான் 2026 ஓட்டு போகலான்னு எந்த போட்டிக்கும் ஓட்டு போகிற மாதிரி இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு வரம் பார்த்தா எடப்பாடி வரலாம். தொகுதியில் வந்து மக்கள் இடதாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அது நான் சொல்ல முடியாது. அது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் டிஎம்கே தான் நல்லது பண்ணுவாங்க. நம்ம காலங்காலமாக அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுனது. இவங்களெல்லாம் நம்பி இனிமே ஓட்டு போடுறதுக்கு முறை அதெல்லாம் செருப்பை என்னால் கைட்டி நானே அச்சிக்கணும். என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சீமானுக்கு போடலான்னு கேட்குறேன். அந்த ஆள் ஜெயிச்சு வந்துட்டார்னா ஓகே, ஆனால் ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து சீமானை தான் ஓட்டு போடுவேன். நாம் தமிழர் கட்சி தான் எந்த, ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணுறா போல, விவசாயம் நல்லாயிருக்கும். அவர் ஜெயிச்சா நான் ஸ்டாலின் தான் போடுவேன். யாருக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. எனக்கு ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுற மாரி எதுவுமே ஐடியா இல்லை. இங்கே ஊருக்கு எதுவும் செய்யலை, நான் ஊருக்கு எதுவுமே செய்யலை, என் மக்களுக்கு எதுவுமே செய்யலை. அவருக்கு நான் போட மாட்டேன், சீமை தான் போடுவேன். பேர் நாற்காடி வீராசாமி, என்னுடைய பையன் கலாநிதி. அவர் ஜெயிச்சுன்னு போனார். என்ன வரைக்கும் எங்கள் தொகுதியில் வந்து என்ன ஆச்சு, என்ன இங்கே நந்தது, என்ன இந்த இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு எதுவுமே பார்த்தது இல்லை. அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. அவங்க குடும்பம் தான்ப்பா ஆண்டு இருக்குது. சும்மா வேஸ்ட்டு. அந்த ஓட்டு வாங்குற வரைக்கும் அது செய்கிறேன்றாங்க. ஒன்றும் ஜெயிப்போத்தில்ல. நாங்கள் ஒரு உதவி, என் பிள்ளைக்கு போய் வேலை தர்றேன். நாங்கள் கொடுத்தாங்களா இல்லை, நான் வீடு கட்டி கொடுக்குறேன் நாங்கள் கட்டினாங்களா அதுவோ இல்லை. அப்படி இருக்கும்போது ஓட்டு இவங்களுக்கு போடுறதும் ஒன்று தான், கீச்சு போடுறதும் ஒன்று தான். சிட்டிங் எம்பி பார்த்தா எனக்கு வந்து அந்த வீரசாமி அவங்க பையன் சொந்த எலெக்ஷனில் வந்து நிற்கிறான்றாரு. ஆனால் வந்து எங்கள் முக்காவாசி வந்து காசு வந்து அவங்களும் வாங்கிக்கிறானுங்க. எங்கள் ஏரியாவுக்குள்ளே 10% பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு அவங்களாம் நல்லா தான் பண்ணினுக்கிறாங்க. நம்ம ஏரியாவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மோடியை மட்டும் நம்பாதீங்க யாரும். பயங்கரமான கேடி அவர். தண்ணி உள்ள தண்ணியா ஊர் உள்ள வீட்டுக்குள்ளேயே உள்ள தண்ணி, வீட்டில் இருக்கிற பொருள் வில்லு எல்லாமே அச்சுன்னு போயிடுச்சு. ஒருத்தன் வந்து எட்டி பார்க்கல, ஒருத்தன் சாப்பாடு கூட போடல. யாரும் மதிக்கல. நாங்கள் ஆசைப்பட்டு எங்களுக்கு ஃப்ரிட்ஜு போயிச்சு, எல்லாமே போயிச்சு. 6000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 6000 ரூபாய் என்ன பண்ண முடியும் வச்சுன்னு? அதுதான் சொன்னேன், டிவி போயிச்சு, ஃப்ரிட்ஜு போயிச்சு, வாஷிங் மிஷின் போயிச்சு. எல்லாமே என்னென்ன சொன்னாங்க, ஸ்டாலின் ஏமாத்து, ஸ்டாலின் ஏமாத்து சொன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் ஏமாத்தலை அந்த டைமில், மாட்டிக்கிந்து. அதேமாரி மோடி வந்து அவன் வந்து அந்த சைட்லேருந்து காசு தரணும். எவன் அந்த டைமில் 6000 ரூபாய் கொடுத்துக்கிறான், எவனுமே அந்த டைமில் முடியாது, எவனுக்கே முடியாது. ஆனால் எல்லாருக்கும் 6000 ரூபாய் போட்டாங்க. இப்போ கூறவங்க போன வாட்டி ஸ்ப்ரெட்டு வந்துச்சு பார்த்தியா, டிசம்பர் மாதம். போன டிசம்பருக்கு ஸ்ப்ரெட்டு வந்துச்சு ஊருக்குள்ளே வந்து ஒரு வாரம். யாரை வந்து என்ன அதுன்னு கேட்கல. ஊருக்குள்ளே வந்து கவுன்சில் வந்து தேவை கம்யூனிட்டியில் அவரும் என்ன அதுன்னு வந்து கேட்கல. புரியுதுங்களா? கவுன்சிலில் வந்து என்ன அதுன்னு கேட்கல, யாரை வந்து வந்து ஹெல்ப் பண்ணல. ஒரு வாரம் நாங்கள் ஸ்ப்ளிட் வந்து நாங்கள் தான் அவசரப்பட்டோம். இந்த இடத்துல கரண்ட் இல்லாமல், உள்ள இல்லாமல், அடிப்படை வசதி, ஒரு பாத்ரூம் போக முடியாமல், சாப்பாடு இல்லாமல், எல்லாமே நாங்கள் தான் இந்த ஊருக்கு நாங்கள் அவசரப்பட்டோம். அது எங்களுக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு வருமானம் இல்லை, பொழைப்பு கேட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் கஷ்டப்படும். அப்போ வந்து யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. இன்றைக்கி வந்து ஓட்டு எதுக்கு கேட்குறீங்க? எதுக்கே கேட்குறீங்க? எதுக்கு கேட்குறீங்க? நான் கேட்குறேன், இன்ன வரைக்கும் அந்த மழை காற்று எல்லாம் வந்தீங்களா? எதுக்கு வரைக்கும் கேட்டீங்க? ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவான், எவன் ஓட்டு போடுவான் கேட்குறீங்களா? அப்புறமா தப்பு இது, இதெல்லாம் வந்து ஓப்பனாக பேசிடணும். பசி காலத்துக்கும் நீ வந்து மழைக்கும் ஒரு காலத்துக்கும் சோத்து போடல, எந்த ஒரு மயத்துக்கும் இல்லை. நீ என்ன, நீ இப்போ என்னத்துக்கு ஓட்டுக்கு வர? நான் கேட்குறேன், என்னத்துக்கு ஓட்டுக்கு வரீங்க? அந்த பாத்ரூமை பாருங்க, பாத்ரூமை பாருங்கள், அந்த பாத்ரூமை பாருங்கள். அப்போ ஜென்ட்ஸு பாத்ரூமு, லேடிஸ் பாத்ரூமு, எதுக்கு இது பாருங்கள், பார்த்தீங்களா? இதுக்கு இது ஒரு அழகு. வரானுங்க போகிறானுங்க, அப்படின்னா அவர் தடவை வரான் கழிச்சுங்க, அதோட வருது கிடையாது. எலெக்ஷனுக்கு மட்டும் வரானுங்க. இந்த ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் இதை செய்கிறா, அதை செய்கிறான்றாங்க. நம்ம ஏழைங்க, பாமர மக்களை கொடுமைப்படுத்துறது இந்த அரசியல்வாதிங்க தான். நான் ஒன்றும் செய்ய போகிறோம் கிடையாது. ஓட்டை வாங்கிக்குவாங்க, கற்று கத்தாய வச்சுக்கினா அவங்க குடும்பம். திமுகலாம் வந்து எவ்வளோ வேஸ்ட் தானே தெரிஞ்சு, எல்லாம் காசு வாங்குறது, 2000 ரூபாய் கொடுத்து எதுவும் பண்ணுறது, எதுவுமே புரிஞ்சலுமே இல்லைங்க. வருதே வேஸ்ட் தான். இங்கே அடிப்படை உறுப்பு வசதி சரி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது, ஒரு கரண்ட் கிடையாது, அடிக்கடி கரண்ட் போகுது. சட்டசபையே அவங்க குடும்பம் தான் நடத்தும். ஏழைங்களுக்கு ஆளுக்கு ஒருத்தருக்கு வீடு தர நான் வேலை வைக்கிறேன். நாங்கள் வச்சாங்களா
எந்த ஆட்சியும் வைக்க போறது கிடையாது. இனி வரப்போற ஆட்சி கூட எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்கவுங்க குடும்பத்தை தான் பார்ப்பாங்க. ஸ்டாலின் வந்து எலெக்ஷன் ஜெயிக்கும் போது ஃபர்ஸ்ட் சைனு நீட்டு ஒழிக்கிறது தான் சொன்னாரு. இந்த வரைக்கும் 4 வருஷம் ஆகுது, நீட்டு இது வரைக்கும் இன்னும் வரைக்கும் எக்ஸாம் சைனே போடல. எல்லாம் மைதானத்துக்கு தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுது இந்த பாத்ரூம் மூடி. பாத்ரூமே கிடையாது ஏரியா உள்ள. தண்ணி வந்து பம்பில் தண்ணி வச்சா ஸ்மெல்லு வருது, அதுபோல் நிறைய குறைக்குது. அடிப்படை வரிப்பெல்லாம் சரி கிடையாது. ஒன்று டிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கே, ரெண்டு தான் வந்து இப்போ ஆட்சியில் இருக்குது. ஒன்று ஏடிஎம்கே வந்தால், ஒன்று ஏடிஎம்கே, அடுத்த வந்து டிஎம்கே. இந்த ரெண்டு ஆட்சி தான் மாற்றி மாற்றி வந்தது. ஒன்று புதுசாக ஒன்று வந்து நாம் தமிழ் கட்சி ஒன்று கொடுத்தா அவர் என்ன செய்வான்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கணும். கோடி கணக்கில் ஓத்துன போகிறீங்க. எவன் காசு, எவன் அப்போ வீட்டு காசு, எவன் அப்போ வீட்டு காசு? ஒரு சோப்பு வாங்குறோம், 1 ரூபாய் கூட அதுக்கு நாங்கள் வரி கட்டுறோம், வரி கட்டுறோம். ஒரு ஷாம்பு வாங்குறோம், அதுக்கு 50 காசு வரி கட்டுறோம். எல்லாத்தையும் நீங்க எடுத்துன்னு போவீங்க. மக்களை நல்லா பார்த்தாலே அதே போதும், அதான் கிங்கு. அதுலாம் அவன் யோகம் நின்று எவன் ஆச்சுன்னாலும் அவன் கொங்கு. ஆண்டுக்குன்னு இருக்கிறவங்களே இருக்கக்கூடாது. ஒருத்தரே அதுதான் சொன்னேன், ஒருத்தரே குடும்பம் நடத்தக்கூடாது. நீங்க போங்க, முன்னொருத்தர் வேற யாருனா ஒருத்தர் வந்து ஒருத்தர் நல்லுங்க, அவங்களுடைய கால இதையும் பார்ப்போம். 1-5 வருஷம் எப்படி நடத்துகிறாங்கன்னு, அதுதான் எங்களுக்கு என்ன நல்லதே செய்யணும். நீங்கள் எவ்வளோனா கொள்ளாச்சுங்க, அதை பற்றி எனக்கு அவ்வளோல. ஆனால் எங்களுக்கு நல்லது செய்யுங்க, ஏழைங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவ்வளோதான்.